வணக்கம் நண்பர்களே, ஸ்டீரிஷ் ஆஸ்டருடைய இன்றைய செய்தி. இன்று சிந்திக்க ஒரு தருணம், அதாவது குருஷேத்திர போர் முடிஞ்சு துரியோதனனுடைய அடிபட்டு மயங்கி கிடக்கிறார். அப்போது பீமன் என்ன பண்ணுறாரு, அந்த துரியோதனுடைய தலை மீது தனது காலை வைக்க எத்தனிக்கிறார். ஏன்னா பேர் பேர் மாழக்கூடிய தருணம், துரியோதன் மாழக்கூடிய தருணம். இந்த நிலையில் கீழே விழுந்து கிடக்கிற அந்த துரியோதனுடைய தலை மீது தனது காலை பதித்து அந்த வேகத்தை தெளித்து கொள்ள எத்தனைக்கும் பொழுது தருமர் தடுக்கிறார். வேண்டாம் பீமா, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ஒரு சாம்ராட், ஒரு பெரிய அரசன், நீ இது மாதிரி தலையில் கால் வைக்கிறது முறையில்லை, அது தர்மத்துக்கு அநீதி அழிக்கக்கூடிய ஒரு செயலாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தும் துரியோதனன் அப்படி நல்ல அவள் கொஞ்சம் நிமிர்ந்து அந்த கிருஷ்ணரை பார்த்து, துரியோதனன் வந்து கிருஷ்ணரை பார்க்குறார். அப்போது கேட்குறார், கிருஷ்ணா இது நியாயமா? நீ வந்து கண்ணை காட்டினதுக்கப்புறம் தான் இந்த பீமன் என்னுடைய துணையில் உயிருக்குங்கிறது நீ கண்ணால் காட்டியிருக்க, அதுக்கப்புறம் தான் அவன் என்னை கொன்னான். அடுத்தது சூரியனை மறைய செய்கிற கர்ணனை வஞ்சகத்தால் அவனை கொண்டுடுற பீஷ்மரை சிகண்டைகளில் வச்சு அவரையும் கொண்டுடுற, அதே மாதிரி துரோணாச்சாரியாரை யானையை வச்சுக்கொள்கிற, இப்படிலாம் பண்ணியே இது நியாயமா, இது தர்மமா, உனக்கு இது சரியா முறையா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இந்த துரியோதனை கேட்குறார். அப்போ தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, துரியோதனா அதர்மத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை இல்லை, ஏன்னா நீ வந்து பண்ணது பூரா அதர்மம், அதனால் நீ அதை செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்தது என்னுடைய அவதாரங்களில் ராம அவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் ஒன்று தான். இப்போ ராம அவதாரத்தில் மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் ராமன், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனால் இது கலியுகம், கலியுகத்தில் எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ணர். அப்போ நான் வந்து நீதி நேர்மை நியாயம்னு பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் மாதிரி அட்டுழியம் பண்ணுறவங்க நான் விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு இது தர்மம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருந்தார். ஆக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறும். இப்போ துவாரபக யுகா, திரேதா யுகா, கலியுகா, அப்போ மொத்தம் வந்து நாலு யுகங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த யுகத்தில் கலியுகத்தில் வந்து அதர்மம் தலை தூக்கும், அப்போ வந்து ஒரு சில செயல்பாடுகளை வைத்து நுறுக்கத்தான் செய்வார்கள். ஆகவே எல்லாவற்றுக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். கலியுகத்தில் அதர்மம் தலைவரித்தாடும், அதை நம்ம இழுத்து போராடுறவர்களுக்கு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான். இதைத்தான் தருமர் அந்த இப்போ கிருஷ்ண பரமாத்மா அப்பவே சொல்லியிருக்காரு, நீதி நேர்மை நியாயம் கலியுகத்தில் இருக்காது, மாறும், அதற்கு தக்கவாறு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே என்பவர்களே, அநீதியை எதிர்த்து போராடணும், அவ்வளோதான். இதன் மூலமாக ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும், சமாளித்து ஓட்டிக்க வேண்டியது தான். அதே மாதிரி நோயுடன் எடுத்து போராடணும், நம்ம வேறு வழி இல்லை, இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது, போராடி தான் வெளி வென்று ஆகணும், அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். ஆகவே வாழ்க்கையினுடைய உண்மையை புரிந்து கொண்டால் எல்லா சிரமங்களும் சந்தோஷமாய் மாறும். நிச்சயம் இறைவன் நமக்கு அத்துணை நல்ல செயல்பாடுகளை நமக்கு அளிப்பான் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கடப்போம். புத்தர் சொன்ன மாதிரி மனிதனுடைய ஆயுட்காலம் 100, 200, 50, 60 அல்ல, ஒவ்வொரு செகண்டு தான் நம்முடைய ஆயுட்காலம். இந்த நிமிஷத்தை நம்ம கடந்துட்டோம்னா அடுத்த ஆயுட்காலம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ எப்போ வேணால் நமது உயிர் பிரியலாம், எப்போ வேணால் நம்ம ஆயுட்காலம் வளரலாம். ஆக ஒவ்வொருடைய ஆயுட்காலம் ஒவ்வொரு வினாடி, ஆக ஒவ்வொரு வினாடியை நாம் சந்தோஷமாக கழிப்போம், நிம்மதியாய் வாழ்வோம்.
நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.